150H பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா அமரோன்லயே ரெண்டு டைப் இன்வெர்ட்டர் வரும். சப்போஸ் நம்ம மிக்சி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லோடு கம்மி பண்ணிட்டு மிக்சி யூஸ் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 5 இயர்ஸ் வாரண்டி வரும். ஓல்டு பேட்டரி நம்ம பைபேக் எடுக்கிறோம், ஓகேவா, அதுவும் ஜென்யூனாக தான் நம்ம ரேட்டு கொடுக்குறோம். சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும், டிஸ்சார்ஜ் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். ஆனால் நம்மகிட்ட எக்ஸிட்னா எனி டைம் ஸ்டாக் அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும். மார்க்கெட்டை விட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்டுக்கு 1000-2000 ருபீஸ்க்கு கிட்ட நம்மகிட்ட ரேட்டை கம்மியாக தான் இருக்கும். வாரண்டி கார்டில் என்ன போட்டிருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு வாரண்டி வரும். எல்லாரும் சொல்லிவிடுவாங்க சார் இது 36 மாதம் போட்டிருக்கு, 36 மாதம் வாரண்டியானா கிடையாது. அதுலேயே காப்பர் தனியாக இருக்குது, அலுமினியம் தனியாக இருக்குது. பட் ஆனால் டிடின்றது ஃபுல் டால் வரும், உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிக்கும் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நாங்கள் ஜனாதிபதி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வீடியோ. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லா வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னை சுற்றி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோன்றது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரி இன்வெர்ட்டர் பற்றி தான் எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, மிஸ் பண்ணாதீங்க. இப்போதைக்கு இருக்க சுட்டு நிறையா கரண்ட்லாம் போகுது, சில பேர் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, நைட்டெல்லாம் வந்து தூங்கவே முடியாது, ஏன்னா இப்போ அடிக்கிற வெயில் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இன்வெர்ட்டர் நீங்கள் போடும்போது அந்த ஒரு நைட்டை வந்து நீங்கள் தாக்கு பிடிச்சி சந்தோஷமாக வரலாம். சம்பாதிக்கிறதுலாம் எதுக்காக, நிம்மதியாக தூங்குறதுக்காக தான். நிம்மதியாக தூங்கணும்னா கரண்ட் இல்லாத போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும். ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் போட்டாச்சு, நிறைய பேர் வந்து இந்த இன்வெர்ட்டர் போடாமல் இருப்பீங்க. ஸோ அதோட பர்பஸ்லாம் என்னது, இன்வெர்ட்டர்லாம் என்னென்ன இருக்குது. ஸோ இங்கே இன்வெர்ட்டர் மட்டும் இல்லை, பேட்டரியும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா பைக்கு, காரு, நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பேட்டரியும் கிடைக்குது. ஸோ பேட்டரி, ஸ்டெபிளைசர், இந்த இன்வெர்ட்டர் இது சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஹோல்சேலில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ஹோல்சேலரு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ரீட்டெய்லருக்கு, அதாவது நீங்கள் ஒரு இது வாங்குறதா கூட கொடுக்குறாங்க. நீங்கள் வேறு எங்கே விசாரித்தாலும் இந்த ப்ரைஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது, அவ்வளோ பெஸ்ட்டு ப்ரைஸாக ஒரு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம எந்த ஷாப் வந்துட்டு நான் சொல்லவே இல்லை பார்த்தீங்கன்னா, நம்ம தோழமை அப்படின்ற ஷாப் தான் வந்திருக்கோம். இது கட்ட லொக்கேஷன் எங்கேருந்தா நம்ம சென்னை சிந்தாரிப்பேட் ரிச் ஸ்ட்ரீட் அப்படியே பேக் சைடில் தான் இருக்குது. ஸோ நம்ம இவங்க அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் கீழே கொடுத்து செக் பண்ணி பாருங்க. நம்ம இப்போ வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ஒரு அடி அடிங்க. உங்களுக்கு இன்வெர்ட்டரில் எந்த மாதிரி டைப்பு, அதாவது அதில் ஸ்பெக்லாம் இருக்குது, இவ்வளோ வேணும், எத்தனை லைட் எரியும், எத்தனை ஃபேனு, உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோவில் போகலாம், வாங்க. வீட்டுக்கு வாங்குற இன்வெர்ட்டர் பேட்டரி எது வந்தாலும் சரி நம்மகிட்ட மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது 3000 ரூபீஸ் கம்மியாவே இருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு ஹோல்சேல் தான் வந்து வீட்டுக்கு இன்வெர்ட்டர் பேட்டரி, அது இல்லாமல் கார் பேட்டரி, பேட்டரி டைப் எல்லாமே கிடைக்கும். பேட்டரி டைப் எல்லாமே கிடைக்கும் ஜி. வெளியே கம்பேர் பண்ணும்போது ஒரு பொருளுக்கு, இப்போ பைக் பேட்டரி எடுத்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ் கூட டிஃபரன்ஸ் இருக்கும் எல்லாமே. அதேமாதிரி நம்ம ஓல்டு பேட்டரியும் நம்ம பைபேக் எடுக்கிறோம், ஓகேவா, அதுவும் ஜென்யூனாக தான் நம்ம ரேட்டு கொடுக்குறோம். நம்ம நான் வெளியூரில் இருக்கேன், இல்லை வெளியிடத்துல இருக்கேன், அந்த மாதிரி தான் நீங்கள் நம்ம டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறோம் ஜி. ஓகேவா, இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் சேஃப்டியாக தான் அனுப்புவோம். நம்ம இங்கேருந்து எல்லா ஊருக்கும், திருச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லாத்துக்கும் அனுப்புகிறோம். ஓகேவா, டிரான்ஸ்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃபாக தான் அனுப்பிச்சுடுறோம். அங்கே புக்கு அங்கே போய்டும், டிரான்ஸ்போர்ட்டில் போய்டும், அங்கே வந்து அவங்க பே பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் பேமெண்ட் நம்ம அட்வான்ஸ் முன்னாடியே ரிசீவ் பண்ணிடுறோம். ஓகே, மெட்டீரியல்க்கான காசு முன்னாடியே வாங்கிடுறோம். ஓகேவா, பார்த்துலாமா? ஓகே ஜி, பார்த்துலாம். 150H பேட்டரி வரும், ஓகேவா. 150H பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா அமரோன்லேயே ரெண்டு டைப் இன்வெர்ட்டர் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 850 வரும், இன்னொன்று 1250 வரும். 850 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஃபேன் 4 டியூப்லைட் மினிமம், ஒரு மினிமம் ஃபேமிலிக்குனா ஒரு 4 ஃபேன் 4 லைட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 வரும். ஆமாம், இன்வெர்ட்டர், ஆமாம், ஹோம் யூபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இது இது சேர்த்து ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18000 முடிஞ்சிடும் பட்ஜெட். பேட்டரி வீட்டுக்கு தான் பேட்டரி, 150H பேட்டரி, டால் டியூப்லர், எல்லாமே டியூப்லர். இப்போ எல்லாமே வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்குமே டால் டியூப்லர் தான் நல்லாயிருக்குன்றாங்க. ஏன்னா வந்து ஃபியூச்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், லைஃப் நல்லா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் டியூப்லர்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் டைம், இப்போ ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் போயிடுச்சுன்னா பேட்டரி போயிடுச்சு தான், ஓகே, ரெடி பண்ண முடியாது. இதுனா உங்களுக்கு சப்போஸ் வந்து வீக்காக இருந்ததுனா கூட வாட்டர் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு மட்டும் சார்ஜ் போட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், மேபி பிக்கப் ஆகிடும். பட் ஆனால் இது பிக்கப், இது வந்து நான் டியூப்லர்னா உங்களுக்கு பிக்கப் ஆகுது, டியூப்லர்னா பிக்கப் ஆகிடும். சப்போஸ் வந்து வீட்டில் குழந்தைங்க இருக்குது, ஓகேவா, கொஞ்சம் பேட்டரி கவரேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்தமாதிரி ட்ராலி வந்து
நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மினிமம் காஸ்ட்டு தான் வரும், கொஞ்சம் சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, பிளாஸ்டிக் கண்டெய்னரு ஃபைபர் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஓகே, எர்த் அடிக்கும் அதனால இல்லை, பிளாஸ்டிக் கண்டெய்னரு. இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து மினிமம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 19500 வரும். ட்ராலி ப்ளஸ் இன்வெர்ட்டர் பேட்டரி எல்லாம் சேர்த்து 19500 வரும். அதுவும் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டால் தான் கொடுக்குறேன், இதிலே செமி டால்லாம் வரும், ஒரு இன்ச் ஹைட்டு கம்மியாக. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300-400 ருபீஸ் கூட டிஃப்ரென்ஸ் வரும். பட் ஆனால் டிடின்றது ஃபுல் டால் வரும், உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லோடு கம்மி பண்ணிட்டு மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஷெடன் ஆக போகுது அப்படின்னா ஒரு ஃபேன் ஒரு லைட்டு அப்படி யூஸ் பண்ணனா ஒரு நைட்டு ஃபுல்லாக 8-12 ஹவர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் லோடு வரும் 150 Hல. இல்லை இதோட எனக்கு பேக்கப் ஜாஸ்தி வேணும்னா 200 Hz பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 150 200 கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா பேக்கப் வரும். இது வந்து சோலார் இன்வெர்ட்டர் வரும், மிக்ஸியில் வரைஞ்சி இது சோலார் பேட்டரி வரும். இது காம்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 22 முடிஞ்சிடும், இன்வெர்ட்டர் ப்ளஸ் பேட்டரி. பேனல் வேணால் பேனல் வந்து நம்ம போகிறத பொறுத்து இருக்குது, மினிமம் வந்து 2 பேனலும் போடலாம், 3 பேனலும் போடலாம், 5 பேனல் கூட போட்டுக்கலாம். பட் அவங்க பட்ஜெட் பொறுத்து இது இப்போ வாங்கிட்டு ஃபியூச்சரில், அதாவது நார்மல் இன்வெர்ட்டருக்கு பதிலாக சோலார் இன்வெர்ட்டர் வாங்கிட்டு ஃபியூச்சரில் தேவைப்படுது, நான் சோலார் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்க இதுவே எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து வாரண்டி கவரேஜ் ஆகும். நார்மல் இன்வெர்ட்டர் அதாவது இபிலி யூஸ் பண்ணாலும் வாரண்டி வரும், சோலாரில் யூஸ் பண்ணாலும் வாரண்டி வரும். இல்லை எனக்கு இன்வெர்ட்டர் பேட்டரி வந்து நான் ஃபியூச்சரில் சோலாரை அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா முன்னாடியே அவங்க இந்த பட்ஜெட் வாங்கிக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 5 இயர்ஸ் வாரண்டி வரும், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. காம்போ பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மல் பேட்டரியோட சோலார் பேட்டரி வந்து சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6-8 hours சார்ஜிங் ஆகுது அப்படின்னா இது 4 hoursலேயே ஆகிடும். சார்ஜிங் வந்து சீக்கிரம் டவுன் ஆகிடுமானா இல்லை, சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும், டிஸ்சார்ஜ் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். ப்ரோ இது வந்து SMF பேட்டரின்னு வரும். ஓகேவா, இது ஆன்லைன் யூபிஎஸ்க்காக யூஸ் பண்ணுற பேட்டரி, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிக்கும் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது தான். இது நம்ம கிட்ட அவைலபிள் தான், ஹோல்சேல் ப்ரைஸ் தான் எல்லாமே. இதில் வந்து வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 7H-லேருந்து 200 Hz வரையும் நம்ம கிட்ட அவைலபிள் தான். ஓகே, எல்லா பேட்டரியுமே நம்ம கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் தான் அவைலபிள். ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850 Rupees ஆரம்பிச்சு. யூபிஎஸ் பேட்டரி இருக்குல்ல, யூபிஎஸ் பேட்டரி SMF-ல தான் வரும். ஓகேவா, யூபிஎஸ் பேட்டரி 850 Rupees 19,000 Rupees 200 Hz வரையும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. எல்லாமே எக்ஸைட் தான், எக்ஸைடும் கிடைக்கும். ஆமரான் வேணா ஆமரான் வந்து நம்ம எடுத்து கொடுப்போம், ஆனால் நம்ம கிட்ட எக்ஸைட்னா எனி டைம் ஸ்டாக் அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் இல்லைனாலும் ஃபேக்ட்ரிலேருந்து நம்ம எடுத்து கொடுத்துரும் ஹோல்சேல் ரேட்டில். ப்ரோ இது எக்ஸைட் இன்வெர்டர் பேட்டரி வரும் ப்ரோ. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 Amps ஸ்டார்டிங் வரும். அதே எக்ஸைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸைட்ல வந்து ஸ்டார்ன்றது வந்து அலுமினியம் காயில், டிரான்ஸ்ஃபார்மர் வேரியேஷன் வரும். ஓகேவா, டிரான்ஸ்ஃபார்மர் வேரியேஷன் வரும், காப்பர் வந்து அதே காப்பர் தனியாக இருக்குது, அலுமினியம் தனியாக இருக்குது, லோடுக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன் வரும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 11,000 Rupees ஸ்டார்ட் ஆகும். பாக்ஸில் இருக்க வாரண்டி உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வராது. வாரண்டி கார்டில் என்ன போட்டிருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு வாரண்டி வரும். எல்லாரும் சொல்லிடுவாங்க சார் இது 36 மாதம் போட்டிருக்கு, 36 மாதம் வாரண்டியானா கிடையாது, வாரண்டி கார்டை பொறுத்து நீங்கள் தான் வாரண்டி மாறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 36 போட்டிருந்தா 18 மந்த் தான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, இது வந்து 24 மந்த் வாரண்டி வரும். ஒரு ஒரு பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி வாரண்டி மாறும் ப்ரோ. பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு டால் டியூப்லர் தான் ப்ரோ செட் ஆகும். செட் ஆகுன்றதுல அவங்க மைண்ட் செட்டாக இருக்கு, ஏன்னா வந்து டாலாக இருந்தால் கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும். உள்ளே இருக்க பிளேட்டோட கண்டெய்னர் வந்து கொஞ்சம் திக்னஸ் போட அதிகமாக போட்டுருப்பாங்க, லைஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்பேர் பண்ணுவோம், லைஃப் டைம் நல்லாயிருக்கும். ஏன்னா பேட்டரியை பொறுத்தவரையும் சில பேர் என்ன ஷார்ட் இருப்பாங்க, ஷார்ட்டாக இருந்தால் ப்ராட் ஆகிடுவாங்க, ப்ராட் ஆகும்போது சில பேர் கபோர்டில் வைப்பாங்க. டியூப்லரோடன்றது உள்ளே வந்து பிளேட்டு வரும். ஓகே, பிளேட்டு வரது எல்லாமே வந்து டியூப்லர்னு சொல்லுவாங்க, அதே நான் டியூப்லர்ன்றது உள்ளே பிளேட் வராது. நார்மல் ஆஸ் யூஷுவல் வந்து உள்ளே வேறு டெக்னாலஜி, அதாவது கார் நீங்கள் லாரி பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா நான் டியூப்லர் தான். ஓகேவா, இதெல்லாம் டியூப்லர், வீட்டுக்குன்னு யூஸ் பண்ணுறது எல்லாமே டியூப்லர் போடுறது கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும். ப்ரோ இது ஜம்போ இன்வெர்ட்டர் ப்ரோ. இப்போ வந்து சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு 50-60 ரூபாய்க்கு ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நான் அவாய்ட் பண்ண 50,000 ரூபாயெலாம் என்னால் முடியாது, டீசல் ஊற்றி மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னா இந்தமாரி ஜம்போ இன்வெர்ட்டர், ஒரு ஜம்போ இன்வெர்ட்டர் ப்ளஸ் 2 பேட்டரி. ஓகே, கம்பேர் பண்ணிங்கன்னா 30,000 முடிஞ்சிடும். மெயின்டெனன்ஸ் நோ மெயின்டெனன்ஸ், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். 6 மந்த்துக்கு ஒரு முறை வாட்டர் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. இதே ஜென்ரேட்டர் இருந்ததுன்னா நீங்கள் எப்போலாம் இது பண்ணுறீங்களோ அப்போலாம் வந்து உங்களுக்கு டீசல் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அதிகம். அதேமாதிரி ஒரு ஜென்ரேட்டர் மினிமம் காஸ்ட் எடுத்தாலே ஒரு 50-60 ரூபா வந்துடும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் லோடு வந்து ஹெவியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லோடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ஜம்போ இன்வெர்ட்டர், இன்வெர்ட்டர் மட்டும் 12,000 ப்ளஸ் இது ஒரு பேட்டரி 10,000 ருபீஸ் 10.5 பேட்டரினா
ரெண்டு பேட்டரி போடணும், இறைஞ்சிக்கிற மாதிரி மாறும். பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக்ல நியூ மாடல் வரும் ப்ரோ, இது வந்து நியூ டெக்னாலஜி. இப்போ பிளேட் கண்டெய்னர் லைஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருன்றதுக்காக புது மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க கம்பெனியில். ஷாப்பில் வந்து விசிட்டிங் பண்ணும்போது நம்மகிட்ட வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து விசாரிக்கும் போது பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸாகவே பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்டு தான். மார்க்கெட்டை விட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்டுக்கு 1000-2000 ருபீஸ் கிட்ட நம்மகிட்ட ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் பேட்டரி வரும் உங்களுக்கு, ஒன் டெக் வரும். ஆம் டெக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வோல்ட் 1.3 ஆம்ஸ்லேருந்து உங்களுக்கு 12 வோல்ட் 7H 8H வரையும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஓகே, அதே மாதிரி எக்ஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா 7H 9H 12H வீட்டில் வந்து சப்போஸ் ஏதோ ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வந்துச்சுன்னா அந்த டைமில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா போர்டு போயிடும். ஓகே, வாரண்டியில் இருக்கும்போது தான் பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாதிரி வாரண்டி முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா பண்ணி தரமாட்டாங்க. போர்டு காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3000-4000 சொல்லுவாங்க. அதுக்கு வாஷிங் மிஷின் இருக்குது, ட்ரெட்மில் இருக்குது, மைக்ரோ ஓவனுக்கும். வீட்டில் நம்ம எந்த பொருள் யூஸ் பண்ணுறோமோ எல்லா பொருளுக்கும் அப்ளிகபிள் தான் ப்ரோ ஸ்டெபிளைசர். சார், நம்ம இன்வெர்டர் ஏசி வாங்குறோம், ஸ்டெபிளைசர்லாம் போட வேணான்னு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஒரு சின்ன ஒப்பீனியன் சொல்கிறேன். நீங்கள் வாங்கும் போது எந்த விஷயமும் உங்களுக்கு போட வேணாம்னு சொல்லுவாங்க இன்வெர்டர் ஏசிக்கெலாம். வாரண்டி இன்வெர்டர் ஏசியோட வாரண்டி வந்து 1 இயர் தான் போர்டு காஸ்ட். நீங்கள் போர்டு வெளியே கம்பேர் பண்ணும்போது 15,000 கிட்ட வரும். அதுக்கு நீங்கள் 3000 ருபீஸ் ஒரு ஸ்டெபிளைசர் வாங்கிட்டு போயிட்டு போயிடலாம், உங்களுக்கு அது பெட்டராக இருக்கும். எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம ஸ்டெபிளைசர் ரன் பண்ணோம்னா உங்களுக்கு வாரண்டியும் சரி லைஃபும் சரி எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாகவே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா, மினிமம் ஒரு 300 லிட்டருக்குள்ள அப்படின்னா இது ஃப்ரிட்ஜ் ஸ்டெபிளைசர். ஓகே, இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 KV வரும். மினிமம் ஒரு 600 லிட்டர் வரையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1 KV ஸ்டெபிளைசர். கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டெபிளைசர் வரும். ஒரு 32-inch டிவி வரையும் நான் டிவிக்கு ஸ்டெபிளைசர் போடணும்னா கீழே இருக்கிறது டிவி ஸ்டெபிளைசர். டிவியை பொறுத்தவரையும் ஸ்டெபிளைசர் போடவே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஸ்டெபிளைசர் போட வேணாம் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோடு வரும் டிஸ்பிளேல. ஓகே, ஒரு கோடுன்றது 10 கோடு மொத்தமாக டிஸ்பிளே காலியிடும். அது ஒரு ஸ்டெபிளைசர் போட்டோம்னா நம்ம வோல்டேஜ் ஃபிக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து வீடியோவை முடிக்கிற டைம் வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து எனக்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அவ்வளோ வெரைட்டி இருக்கா இன்வெர்டர்ல, வந்து இவ்வளோ விஷயம் இருக்கான்றது ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும், நீங்களும் வந்து விசாரிச்சு பாருங்கள். இங்கே பொறுத்தவரைக்கும் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் பெஸ்ட்டான ப்ரைஸ் யாரும் தர முடியாத ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஃபைனலாக நம்ம பிரதர்கிட்ட பேசணும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ப்ரோ? நீங்கள் நம்மகிட்ட கொட்டேஷன் வாங்குங்க இல்லையா. நீங்கள் கொட்டேஷன் நாலு இடத்துல விசாரிச்சுட்டு கொட்டேஷன் எடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கின பொருள் என்ன பொருள்னு அதுக்கான ஈக்குவல் ரேட்டை நான் மார்க்கெட்டோட உங்களுக்கு 10 ரூபா கம்மியாக கூட கொடுக்குறேன். ஓகேவா, நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்டு தான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு, காரு, அப்புறம் வந்து ஹெவி வெஹிக்கிளு, அதே மாதிரி ஸ்டெபிளைசரு, இன்வெர்ட்ரு, இந்த மாதிரி எல்லா சம்மந்தப்பட்டதும் இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பிராண்டடு. வெளியில் நீங்கள் என்ன வாங்குவீங்களோ அதே பிராண்டட் குவாலிட்டியாக ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறான். ஸோ உங்களோட அட்ரஸ், டீட்டெயில், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒன் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். நன்றி, டாட்டா, பை பை. பை பை.